பெருமக்களே, நேற்று தந்திரகலை என்று உரையளவை பார்த்தோம். அடுத்து பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்று நான் மிகவும் சொன்ன ஞாபகம் எனக்கு. அதாவது தர்க்க மதம் சொல்லுகின்ற பொது இயல்பு, சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற பொது இயல்பு என்று நான் சொன்னேன். தொடக்கத்துல அடிப்படை சொல்லவும் சொன்னேன். அதுதான் இப்ப நம்ம அடுத்து கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டு வேற போகலாம். அதுல பொருளை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த அளவைகள் பயன்படுகின்றன. ஒரு பொருள் இயல்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அது அடிப்படை. பொருளியலை புரிந்து கொள்வது என்றால் என்ன என்றால், உலகப் பொருள்களை எல்லாம் நாம் சொல்ற பொழுது அறிவுள்ள பொருள், அறிவற்ற பொருள் என்று ரெண்டா பிரிக்கிறோம். பெரும் பிரிவா பிரிக்கிறோம். தனித்தனியாக பொருள்களை பிரிப்பதை விட அறிவான பொருள், அறிவற்ற பொருள். அதுல குறைந்த அறிவுடைய பொருள் என்ன, ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர் என்றெல்லாம் பிரிக்கிறோம். அதில் நிறைந்த அறிவு பெற்றதுதான் மக்கள் உயிர். எனவே உயிர்கள் என்று சொன்னால் மக்கள் உயிர் தான் பெரும்பாலும் குறிக்கும். மற்றெல்லாம் உயிர்கள் தான், மரத்துக்கு கூட உயிர் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அதனுடைய தன்மை எல்லாம் வேறு. விலங்கு கூட உயிர் இருக்கு, அதெல்லாம் அதனுடைய தன்மை வேறு. நூல்கள் எல்லாம் மக்களை பார்த்துதான் சொல்லப்படுகிறது, ஏற்றப்படுகிறது. எனவே நூல்களில் உலகு அல்லது உயிர் என்று வந்தால் மக்கள் உயிர், சிறப்பாக மக்கள் உயிர் தான். அதனால பொருள்களை பிரிக்கிற பொழுது அறிவுள்ள பொருள், அறிவற்ற பொருள் இரண்டு ரெண்டா பிரிக்கும். அறிவற்ற பொருளை சடம் என்று சொல்லுகிறோம், அறிவுள்ள பொருளை சித்து என்று சொல்றோம். அறிவுள்ளதுக்கு சித்து, அது வடமொழி. அறிவற்றது சடம், அது வடமொழி. அப்ப பொருளை பிரிக்கிற பொழுது சித்து சடம் என்று பிரிக்கிறோம். சடத்தினுடைய தன்மைகளாம் என்ன, சித்தினுடைய தன்மை எல்லாம் என்ன என்று அப்பப்போ பார்க்கலாம். அது அதனுடைய தன்மையை பார்க்கலாம். இங்க நான் என்ன சொல்றேன், சடம் சித்து என்றா என்னன்னு சொன்னால், சடப்பொருள்கள் எல்லாம் தோன்றி நின்று அழிபவை, சித்துப்பொருள் தோன்றி நின்று அழியாது. இது ஒரு அடிப்படை. முதல்ல இப்ப நான் சொன்ன சடப்பொருள் என்பது உலகப் பொருள்கள் வைத்திருக்கோம், நாம் பார்க்கிற உலகப் பொருள்கள், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் சொல்ற அந்த பூதங்கள், அந்த பூத கலப்பாலான பொருள்கள், இதெல்லாம் சடப்பொருள்கள். இது தோன்றி நின்று அழிபவை. சித்துப்பொருள் என்றால் உயிர்கள். அது உயிர்கள் எந்த உயிரா இருந்தாலும் சரி, அது மக்கள் உயிரா இருந்தாலும் சரி, விலங்கா இருந்தாலும் சரி, உயிர் அது தோன்றி நின்று அழியாது. அப்ப அடிப்படையான ஒரு வேறுபாடு, சித்துப்பொருள் எப்பொழுதும் தோன்றி நின்று அழியாது, சடப்பொருள் தோன்றி நின்று அழியும். இது ஒரு அடிப்படை. இன்னும் சடப்பொருளை பற்றியும் சித்துப்பொருளை பற்றி தான் நமக்கு விளக்கம் இருக்குது, அது இப்ப வேண்டாம். இதை மட்டும் முதல் முதல் சான்றாச்சுங்க, முதல் விளக்கமாச்சு. சடப்பொருள்கள் எல்லாம் தோன்றி நின்று அழியும், சித்துப்பொருளா இருக்கிற அறிவுப்பொருள் தோன்றி நின்று அழியாது. இது நல்ல ஒரு விளக்கமாக சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. மற்ற மதங்கள் எல்லாம் உயிர்கள் படைக்கப்படுகின்றன என்று சொல்றாங்க. உயிர்கள் படைக்கப்படுகின்ற பொருள்ன்றாங்க, அது கடவுள் படைக்கிறான்னு கூட சொல்றாங்க, நாம் சொல்றது கிடையாது. உயிர்களை கடவுள் படைத்தான்னு சொன்னா உடனே முதல் கேள்வி என்ன வரும், ஏன் படைச்சான்னு கேட்பான் முதல். அதுதான் முதல் விஷயம். கடவுள் படைச்சாரா, சரிதான் சொல்ல மாட்டாங்க. இப்பவே கண்ணதாசன் பாடுறார், ஆண்டவன் முகத்தை நாம் பார்க்கணும், அவங்கள ஒன்னே ஒண்ணு கேட்கணும்,
ஏண்டா சாமி என்ன படைச்ச அப்படின்னு விளையாட்டா பாடுறாரு இல்லையா. கடவுள் படைக்கவில்லைன்னு நம்ம சொன்னா அவன் படைச்சான்னு பாடுறான். அது அவன் சொல்றது உடம்போடு படைச்சுதான் சொல்றான். கடவுளுடைய பாட்டில் அப்படிதான் சொல்ற. இருந்தாலும் உயிரோடு உடம்பை உயிரையும் உடம்பை சேர்த்து படைக்கிற உடனே இந்த கேள்வி கேட்கிறானே, உயிரையே பெருமான் படைச்சான்னு சொன்னா எவ்வளவு கேள்வி கேட்பான். அதனால உயிர்களை அவன் படைக்கிறேன்னா படைக்கலன்னு சொல்றது மட்டுமல்ல, உயிர்களெல்லாம் குற்றத்தோடு இருக்குதுன்ட்டான், குற்றம் உடையதா இருக்குதுன்ட்டான். அதனால் அந்த குற்றத்தை நீக்குவதற்காக பெருமான் உலகத்தை படைக்கிறான் என்று சொன்னதுனால குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாமெல்லாம் பேசாம இருக்கும். நல்ல வேலை பேசாம இருக்கும், ஏன்னா நாம் குற்றமுடையவில்லை. நம்முடைய குற்றத்தை நீக்குவதற்குத்தான் பெருமான் உலகத்தை படைக்கிறான் நம்ம சொன்னதுனால அப்படியா, அப்ப சரி அப்ப சரி என்று ஒத்துக்கிறான். இருந்தாலும் என்ன பண்றான், ஏன் எனக்கு திரும்பி திரும்பி இந்த துன்பத்தை தரான் பெருமான் என்றுதான் சொல்றான். இன்பத்தை தராமல் ஏன் துன்பத்தை தரான். வினையை நீக்குகிற பொழுது இன்பமும் ஒரு வினை, துன்பமும் ஒரு வினை. இன்பமாக கழிக்கின்றதும் இருக்குது வினைகள்ல, துன்பமாக கழிப்பதும் இருக்குது வினைகள்ல. ஆர்க்கலாம். அதனால் உலகப்படைப்பு, உயிருடைய இயல்பு இவற்றையெல்லாம் அடிப்படையாகவே பெரியவர்கள் மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. சித்தார்த்தர்கள் மாற்றி சொல்லிருக்காங்க, மற்ற மாதிரி சொல்லலை. அதுக்கடுத்து அந்த பொருள் இயல்பை புரிந்து கொள்ற பொழுது பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்று ரெண்டா புரியணும்னு சொல்லலாம். எந்த பொருளாயிருந்தாலும் அதற்கு பொது இயல்பு என்று ஒன்று உண்டு, சிறப்பு இயல்பு என்று ஒன்று உண்டு. பொது இயல்பு என்பது மாறக்கூடியது, சிறப்பு இயல்பு மாறாதது. இதெல்லாம் நம்முடைய விளக்கங்கள், சைவ சித்தாந்த விளக்கங்கள். இதெல்லாம் பொது இயல்பு என்பது மாறக்கூடியது, சிறப்பு இயல்பு மாறாது. அப்புறம் பொது இயல்பு என்பது இன்னொரு பொருளுடைய சார்பால் வருவது. பொது இயல்பு என்பது இன்னொரு பொருட்சார்பினாலே வருவது. சிறப்பு இயல்பு என்பது அதனுடைய குணமாகவே அமைவு, வேறொரு படி சார வேண்டிய அவசியம் இல்லை, அதனுடைய குணமாகவே அமைவு. சைவ சித்தாந்தம் ஒரு பொருளை சொல்லுகிற பொழுது பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்று சொல்லி, ஒரு பொருளுக்கு பொது இயல்பு என்பது செயற்கை, அது செயற்கை, அது மாறக்கூடியது. சிறப்பு இயல்பு என்பதுதான் இயற்கை, அது மாறாது. பொது இயல்பு என்பது இன்னொரு பொருளுடைய சார்பினாலே வருவது. சிறப்பு இயல்பு என்பது தானே அமைவது, அதனுடைய குணம் தானே அமைவது. சுருக்கமா சொன்னால் உயிர் உடம்போடு இருப்பது பொது இயல்பு, அதற்கு உடம்பை விட்டு செல்வதுதான் சிறப்பு இயல்பு இயற்கை. உயிர் உடம்போடு இருப்பது என்பது செயற்கை, உடம்பை விட்டு செல்வது என்பதுதான் இயற்கை. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருவர் இயற்கை எழுதினார் என்று சொல்றாங்க. ஒரு இறந்து போனா ஒரு இயற்கை எழுதினார் அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த உடம்பை விட்டு போனார்னு அர்த்தம். அப்ப செயற்கையாக உடம்புகள் இருந்தால் இப்ப விட்டுட்டு போயிட்டார், இயற்கைக்கு போயிட்டார் என்று சொல்றாங்க. தெரிஞ்சு சொல்றாங்கன்னு தெரியாம சொல்றாங்க, அல்லது அதான் உண்மையும் கூட. உடம்பை விட்டு போனாதான் உயிர் செய்யும் இருக்கு. அப்போ பொது இயல்பு சிறப்பு இயல்பதை அப்படி புரிந்து கொண்டால் பதியினுடைய பொது பதியினுடைய இயல்பு, பசுவினுடைய இயல்பு, பாசத்தினுடைய இயல்பு என்று மூன்றாக நாம சொல்ல வேண்டும். ஒன்னொன்றுத்துக்கும் இயல்பு, பலிக்கு உள்ளது இயல்பு, பாசத்திற்கு உள்ளது, பசுவுக்கு உள்ளது, பாசத்துக்கு உள்ளது என்று மூன்றாக சொல்ல வேண்டும். சித்தாந்த நூல்களில் இந்த மூன்றையும் விளக்குறாங்க. பொது இயல்பை விளக்கினால் அது பொது அதிகாரம், சிறப்பு இயல்பை விளக்கினால் உண்மை அதிகாரம் என்று நெய்கண்டார் பிரிக்கிறார். பொது இயல்பை சொல்வதெல்லாம் பொது அதிகாரம், சிறப்பு இயல்பை சொல்வதெல்லாம்
உண்மை அதிகாரம், உண்மை அதிகாரம். இப்ப இந்த மூன்று பொருள் சொல்ற இல்லையா, பதி, பசு, பாசம், அதனுடைய இயல்பை நம்ம முதல்ல இப்ப முதல்ல புரிஞ்சுக்கலாம். பதி, பசு, பாசம். இப்ப நாம சொன்னோம் சடப்பொருள் என்றும் சித்துப்பொருள் இல்ல பிரிச்சோம். இதுல பதி என்பது சித்துப்பொருள், பாசம் என்பது சடப்பொருள். பதி என்பது சித்துப்பொருள், பாசம் என்பது சடப்பொருள். இடையில பசு இருக்க சார் கேட்கலாம் நீங்க. இப்ப நான் அது விளக்கம் கொடுக்கல, இப்ப அப்படியே வச்சுங்க. மூன்று பொருள் சொல்லியிருக்கோம் நம்ம, பதி, பசு, பாசம் சொல்லிட்டு, பதி என்பது சிறப்பு பொருளாக சொல்லி அதனுடைய இயல்பு சித்து சித்துப்பொருள், பாசம் சடப்பொருள் சொல்லு. இந்த இரண்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அறிவான பொருளுக்கும் அறிவற்ற பொருளுக்கும் தொடர்பே கிடையாது. பதி பாசத்தை அறியாது, பாசம் பதியை அறியாது. சடப்பொருளுடைய தேவை அறிகின்ற தேவை பதிக்கு கிடையாது. அதேபோல பாசத்திற்கு சடமா இருப்பதாலே அது பதி என்று இருக்கிறதே, அது தன்னுடைய இருப்பே தெரியாது, முதல்ல அறிவில்லை, எனவே பதியையும் அறியாது. இப்ப என்ன கேட்கிறாங்க, இப்படி இரண்டு வேறு தன்மையுடைய இரண்டு பொருள்கள் இருந்து என்ன பயன்? அறிவான பொருள் அங்க இருக்குது, அறிவற்ற பொருள் எங்க இருக்குன்னு சொன்னால் இரண்டு வேறாக இருக்கிறதே, இது இருந்து என்ன பயன்? அதாவது அறிவான பொருளை ஒளி என்று வைத்துக் கொள்ளுங்கள், அறிவற்ற பொருளை இருள் வைத்துங்க. அறிவான பொருள், அறிவற்ற பொருள், இது ஒளி, இது இருள், இரண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒளிக்கு இருள் தேவையில்லை, இருளுக்கு ஒளி தேவையில்லை. சம்பந்தம் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் இந்த இரண்டு ஏன் இருக்கணும் என்கிறார். அப்பதான் சைவ சித்தாந்தம் என்று சொல்வது ஒன்றுக்கொன்று சம்பந்தம் கிடையாது, பதிக்கும் பாசத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் இடையிலே ஒன்று பசு என்று ஒன்று வருது இல்லையா, அது சித்துப்பொருளா சடப்பொருளா என்று கேட்டால், சித்துப்பொருளா சடப்பொருளா என்று கேட்டால், இது சித்துப்பொருள் சொல்லிட்டீங்க, இது சடப்பொருள் சொல்லிட்டீங்க, இதற்கு என்ன அர்த்தம், இது என்ன பொருள் என்றால், ஒரு புது பெயர் நாம சொல்றோம், சகசத்து என்று சொல்றோம். சடப்பொருளை அசத்து என்று சொன்னால், சித்துப்பொருளை சத்து என்று சொன்னால், இடையில இருக்கிற பசு என்பது சதசத்து அப்படின்னு சதசத்துன்னு எழுதணும், சா தா போடணும், சதசத்து என்று சொல்லணும். அது என்ன அர்த்தம் என்றால், இடையில இருக்கிற அந்த பொருள் தான் சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும். பதி பாசம் சொன்னா ஒன்றை ஒன்று அறியாது அது, ஆனால் இந்த இரண்டை அறிவதற்கு ஒரு பொருள் இருக்கிறது, அது பசு. அது சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும், எனவே அது சதசத்து. அதனால் சைவ சித்தாந்தம் இந்த மூன்று பொருளும் அனாதி, பதி, பசு, பாசம் அனாதி பொருள், மூன்றும் அனாதி பொருள். அனாதி என்றால் தோற்றம் கிடையாது, முடிவும் கிடையாது, அது அனாதி. தோற்றம் கிடையாது, முடிவு கிடையாது, அனாதி. எனவே மூன்றும் சத்துப்பொருள், பதி சத்துப்பொருள், பசு சத்துப்பொருள், பாசம் சத்துப்பொருள். இந்த ஒரு வகையில்தான் மூன்றும் சமம். அனாதி என்ற தன்மையில்தான் மூன்றும் சமம், பதி, பசு, பாசம் மூன்றும் சமம். ஆனால் வேறு வகையிலே ஒன்றொன்று வேறு வேறானது. எப்படி வேறானது என்று சொன்னால், பதி அறிவே மயமானது, பதி அறிவே மயமானது, பாசம் அறிவே இல்லாதது, அறிவே இல்லாதது.
பதி அறிவே மயமானது, பாசம் அறிவே இல்லாது. அப்ப இடையில இருந்த பசு இருக்கு இல்லையா, அது அறிவிக்க அறிவது, அது அறிவிக்க அறிவது. அப்ப எப்படி சொல்றோம், பதி அறிவே வடிவானது என்பதாலே அது தானே அறிவது, பாசம் அறிவே இல்லாதது எனவே அறிவித்தாலும் அறியாதது, பசு அறிவுடையதா, ஆனா அறிவித்தால் அறிவு, அறிவித்தால் அறிவு. இதனால் நாம் அந்த சத்து என்பதை சொல்ற பொழுது மூன்றுக்கும் அடிமொழி கொடுத்து சொல்றோம். பாசம் இது நான் ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் சொல்றேன், பாசம் என்பது சடசத்து, சடசத்து. பசு என்பது சரசத்து, பதி என்பது சிவசத்து. மூன்றா பிரிக்கு சத்து பொருள்தான் மூணு, ஆனால் பாசம் சடசத்து, பசு சரசத்து, பதி சிவசத்து என்று பிரிக்க. பொருள் இயல்பை இப்படிதான் முதலாவதாக இப்படி முதல்ல இப்படி அடிப்பையா தெரிஞ்சு, மூன்று பொருள் இருக்கிறது, மூன்று பொருளுக்கும் இப்படி அனாதி தன்மை பொதுவாக இருக்கிறது, சத்துத்தன்மையாக அது இருக்கிறது, இருந்தாலும் அதில் வேறுபாடு இருக்கிறது. அறிவே மயமாக ஒரு பொருள், அறிவே இல்லாத ஒரு பொருள், இரண்டையும் அறிகின்ற ஒரு பொருளாக உயிர்கள் அல்லது பசுக்கள் இருக்கின்றன என்று சொல்லி, அதனால் சடப்பொருள் எல்லாம் சடசத்து, உயிர்ப்புள்ளாக இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் சரசத்து, இறைவனாக இருக்கிற பதி என்பது சிவசத்து என்று நாம இந்த மூன்றா சொல்றோம். இதுல பதி குற்றமே இல்லாதது அல்லது குற்றமே கிடையாது, பசுவுக்கு குற்றம் உண்டு. அறிவான பொருள் ரெண்டு சொன்னோம் இல்லையா, பதி பதி அறிவான பொருள், பசு அறிவான பொருள். பாசம்தான் அறிவில்லை, அதை விட்டுருங்க. இந்த அறிவான பொருள்ல பதி குற்றமே இல்லாதது, பசு குற்றம் உடையது. இங்கேயே நாம சொல்லணும் ஒண்ணு, பதி என்றால் ஒன்றுதான், பசு என்றால் கணக்கற்றவை பல, ஆன்மாக்கள் எண்ணில. அப்போ ஒரே கடவுளாக இருக்கிறவரும் பதி, உயிர்கள் பலவா இருக்குது, அதற்கு என்ன குற்றம், உயிருக்கு என்ன குற்றம் என்றால் ஆணவம் என்பது குற்றம், ஆணவம் என்பது குற்றம். அதைத்தான் நாம் மலம் என்று சொல்வோம், மலம் என்று அழுக்குன்னு சொல்லுவோம். பாசம் என்பதிலே இந்த ஆணவம் அடங்கும், பாச வகையிலே ஆணவம் ஒரு பாசம். உயிர்களுக்கு பாசம் என்று சொன்னாலே ஆணவம் தான். இப்ப பின்னால அதெல்லாம் பாசம்னா அன்பு சொன்ன பாசம் பரஞ்சு வரைக்கும் சொன்னியா, அது அன்பு அப்படிதான் வந்தது, பின்னால வந்துருச்சு. ஆனால் தத்துவ முறைப்படி பாசம் என்றால் ஆணவம், அந்த ஆணவத்தினுடைய குற்றம், அதுதான் ஆணவம்னா குற்றம். பாசம் என்று சொல்றதுல ஆணவத்தை சொல்றோம். இப்ப ஆன்மாக்களுக்கு இது குற்றமாக இருக்கிறது சொல்றோம், இறைவனுக்கு எந்த குற்றமும் கிடையாது, அதை விட்டுருங்க. இப்போ உயிர்களை எடுத்துக்கொள்ளுது, உயிர்களுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா பலவாக இருக்கு, கணக்கற்றவை, கணக்கற்றவையாக இருந்தாலும் குற்றம் உடையதா இருக்கு, குற்றம் இல்லைன்னா பரவாயில்ல, குற்றம் உடையதா இருக்கு, அது ஆணவம் என்ற குற்றம். இந்த ஆணவம் என்றால் என்ன, அல்லது மலம் என்றால் என்ன என்றால், முதலாவதாக உயிருக்கு ஆணவம் எப்படி வந்ததுன்னு ஒரு கேள்வி,
நீங்க சொல்லுங்க சார், தூய்மையானது பசின்னு சொல்லிட்டீங்க, பசுவும் கூட அறிவுடையதான்னு சொன்னீங்க, அறிவுடையதா இருந்தாலும் குற்றமடையும் சொல்றீங்களே, அந்த ஆணவம் எப்பொழுது வந்தது, அந்த ஆணவ மலம் எப்பொழுது அது வந்தது என்று கேட்டால், ஆணவம் அனாதி, உயிர் உயிர் தோன்றியிருக்கிற பொழுதே அது உடன் தோன்றியது, எங்கே உயிர் எல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆணவம் கூடவே இருக்கு, உடன் தோன்றியதுன்றான். எனவே உயிருக்கு எது குற்றம், ஆணவம் குற்றம், அது உடன் தோன்றியது என்பதாலே குற்றம் என்பதாலே மலம், உடன் தோன்றியது என்பதாலே சகஜம், எனவே சகஜ மலம் உயிர், உயிருடைய சகஜ மலம் ஆணவம். ஆனால் அந்த மலம் என்பது குற்றமுடையது, குற்றமுடையதாக இருந்தாலும் அந்த குற்றம் இடையில வரல, உயிர் எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதே வந்துடுச்சு, எனவே அது இயற்கை குற்றம் என்று நாம் சொல்லுவோம். உயிருக்கு உயிர் எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதே அது வந்து விட்டது, அது இயற்கை குற்றம் என்று நாம் சொல்லுவோம். ஏன் இயற்கை குற்றம் என்று சொல்றோம் என்றால், சகஜ மலம் சொன்னேன், சகஜ மலம் அதுதான், அதுதான் இயற்கை குற்றம். இயற்கை குணம் என்றால் நீங்காது, குற்றம் என்றால் நீங்கிவிடும். இது ஒரு கொள்கை. ஒரு பொருளுக்கு குணம் நீங்காது, குற்றம் நீங்கிவிடும். எனவே உயிருக்கு ஆணவம் என்பது குற்றம் தானே தவிர குணம் இல்லை. எனவே அது உடன் தோன்றினாலும் கூட பின்னாலே அது நீங்கும் என்பது நம்முடைய கொள்கை. குணம்தான் நீங்காது, குற்றம் நீங்கிவிடும். எனவே உயிருக்கு சகஜ மலம் என்ற ஆணவ மலம், அது குற்றம் என்று சொல்லும். அப்ப உயிரை பற்றிய முதல் செய்தி, உயிர் தனியா இல்லை, அது எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே ஆணவம் வந்துவிட்டது, அந்த ஆணவம் அது அது அதனால அது சகஜ மலம் என்று பெயர், அதுதான் குற்றம். என்ன கேள்வி கேட்பாங்க, ஏன் சார் அந்த ஆணவம் கூடவே வந்ததுன்னு கேட்பாங்க, உயிருக்கு ஏன் ஆணவம் கூடவே வந்ததுன்னு சொல்றீங்க, சரிக உடன் தோன்றியது ஏன் சொல்றீங்க என்றால், அது இயற்கை, அந்த இயற்கைக்கு காரணம் கிடையாது, நம்ம சொல்ல முடியாது. உயிர் என்று சொன்னால் அது ஆணவமலத்தோடு தான் இருக்கும், அந்த ஒன்றுதான் முக்கியமாக இறைவனுக்கு நமக்குள்ள வேறுபாடு. பரமாத்மா என்று சொல்லுகின்ற இறைவனுக்கும் ஜீவான்மா என்று சொல்லுகின்ற உயிர்களுக்கெல்லாம் என்ன முக்கியமான வேறுபாடு என்றால், பரமாத்மா ஒன்றாக இருக்கிறான், ஒண்ணுதான், ஜீவான்மாக்கள் பல, பரமாத்மாவை குற்றம் தாங்காது, தாக்காது, ஆனால் இயற்கையாகவே உயிருக்கு குற்றம் உண்டு, அது ஆணவம். ஆணவம் என்பது இயற்கை குற்றம், இயற்கை குற்றமா இருந்தால் அது இயல்பா இருக்கிறதுக்கு காரணம் கிடையாது என்று சொல்லுது. எனவே ஆணவ மலம் என்பது மூலமலம், சகஜமலம் என்றெல்லாம் அதற்கு பெயர் உண்டு. மலம் என்றால் அழுக்குன்னு சொல்றேன், அதனுடைய செயல் என்ன, ஆணவ மலத்துடைய செயல் என்ன என்றால், தமிழில் ஆணவ மலத்திற்கு இருள் என்று பெயர் வைக்கிறது, இருள் என்று பெயர் வைக்கிறது, இருள். இருளுடைய குணம் என்ன என்றால் மறைப்பு, மறைக்கிறது. ஒரு அறையில இருட்டு இருந்தால் அங்க இருக்கிற பொருள்கள் எல்லாம் தெரியல நமக்கு, எனவே இருள் என்றால் மறைப்பு என்பது அதனுடைய குணம் ஆணவத்துக்கு. எனவே ஆணவத்தினுடைய குணம் என்ன என்றால், முதல்ல மறைப்பு, மறைத்தல், பொருள்களை மறைத்தல், இருளை போல. நமக்கு கண் இருக்குது, கண் பார்வை இருக்கிறது, ஒரு அருளை இருட்டிருந்தா பொருள் தெரியல, அதுபோல் உயிருக்கு அறிவு இருக்குது, அறிவு இல்லாம இல்லை, உயிருக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் ஆணவம் என்ற இருள் மறைக்கிறது, ஆணவ இருள் மறைப்பதாலே பொருள் தெரியல. அப்ப முதலாவது
ஆணவம் மறைப்பு, மறைப்பு புரியுது. இந்த மறைப்பு நிலையோடு அல்ல இருள் என்ற ஆணவ மலத்தோடு எதுவும் தெரியாமல் அறிவு எல்லாம் முற்றிலும் மறைக்கப்பட்டு உயிர் இருக்கின்ற இடம் ஒரு ஒரு தன்மை, அதைத்தான் கேவல நிலை என்று நாம் சொல்றோம். உயிர் இருக்குது ஆனா அறிவு எல்லாம் முற்றிலும் மறைக்கப்பட்டிருக்குது, ஆணவத்தால் மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆணவத்தினுடைய துணையோடு அல்ல ஆணவத்தோடு உயிர் ஓரிடத்துல இருக்குது, அதான் கேவல நிலை என்று நாம் சொல்றோம். அப்படி குற்றத்தோடு தனிமையிலே உயிர், எல்லா உயிரும் தனித்தனி உயிர்கள் தனிமையிலே இருக்கு. இப்ப பெருமான் என்ன செய்ய போறான், தனிமையாக ஆணவத்தினுடைய குற்றத்தோடு இருந்து கொண்டு அறியாமை வசப்பட்ட அந்த உயிரை குற்றத்தை நீக்கி ஆட்கொள்ளும், அதற்குத்தான் பெருமை தரப்போகிறார். அது பின்னால சகல நிலை என்று வரப்போகுது, அதை நம்ம நாளைக்குதான் பார்க்கணும். கேவல நிலை என்பதோடு இப்ப நிறுத்திக்குவோம். உயிருடைய நிலையில ஆணவத்தோடு இருப்பது என்பது இயற்கை, அதுக்கு காரணம் சொல்ல முடியாது. அது மறைக்கின்ற தன்மை, இருள் போல மறைக்கின்ற தன்மை என்பதாலே ஆணவத்திற்கு தமிழ்ல இருள் என்றதற்கு பெயர். அது இறைவன் உயிர்கள் ஆரம்பத்திலிருந்தே அந்த ஆணவத்தோடு இருக்கிறது, இயற்கை என்பதாலே அதுக்கு காரணம் சொல்ல முடியாது. தனியாக ஆணவம் மட்டும் துணையாக இருளிலே மூழ்கி கிடக்கின்ற ஆன்மா மூழ்கி கிடக்கிறே, அது கேவல நிலை என்று வைத்துக் கொள்ளலாம் என்று பாருங்க. அதுவரையில் ஒரு பகுதி, நாளைக்கு மீண்டும் அந்த சகல நிலை என்று நாம் பின்னால சொல்லலாம் என்று நான் நிறைவு